வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பனிரெண்டு தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும் பக்கம் 674 முதல் 677 வரை. புருஷனுடைய கடமைகளை குறித்தோ அல்லது ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய சரியான சுதந்திரத்தை குறித்தோ அறிந்தியாத அற்பமான மூர்க்கத்தனம் நிறைந்த கணவன்மார்கள் உள்ளனர். அவர்களுக்கு மனைவியை குறித்த எண்ணம் எல்லாம் அவள் தன்னால் அமர்த்தக்கூடிய ஒரு வேலைக்காரியை விட சிறந்த அற்பத்தனமான அடிமை அல்லது ஒரு விபச்சாரிக்கு பதிலாக கிடைத்த இலக்காரமான பெண் என்பதுதான். இப்படி ஒரு புருஷனிடமிருந்து கிடைக்கும் மோசமான நடத்தை அவனால் கைவிடப்பட்டதை குறிக்கும். தேவனுடைய பிரமாணம் குறித்து அப்போஸ்தலரால் சொல்லப்பட்டதை சரியானபடி புரிந்து கொள்ளுவோமே ஆனால் இப்படிப்பட்ட மனிதனுக்கு கணவன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது தவறு என்று நாம் நம்புகிறோம். மனிதர்களின் சட்டம் குறிப்பிடுவதற்கு முற்றிலுமாக ஒத்திருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஏனெனில் அவன் தன் மனைவியோடு முழு புத்தியோடும் உண்மையான நோக்கத்துடனும் ஒரு திருமண உடன்படிக்கையை செய்து இருப்பானாகில் அவன் அதை முற்றமாக முறித்து விட்டான். இப்படியாக அவளை நடத்தியதால் அவன் அதை உறுதியும் செய்து விட்டான். இப்படியான சூழ்நிலைகளில் காணப்படும் ஒரு மனைவி தான் கைவிடப்பட்டவள் என்று எண்ணுவதற்கும் தன்னால் இயன்றவரை தனக்கு நல்ல சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுவதற்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் இது நிமித்தம் மனித சட்டத்தின் படியாக அல்லது திவ்ய பிரமாணத்தின் படி மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இப்படியான ஒரு நிலைமையில் அவளுடைய நிலைமையை மாற்றுமாறு அல்லது முடிந்தால் அதிலிருந்து தப்பும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணும்படி ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அவள் தன்னுடைய குழந்தைகளின் வயதில் கணக்கில் எடுப்பதோடு தனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எந்த மாதிரி ஒழுங்குகளை செய்யலாம் என்று சிந்திப்பதோடு இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பு சூழ்நிலைகளை நன்கு கவனத்துடனும் ஜபத்துடனும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவள் இருக்கும் நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியும் என்றால் அவள் நீடிய பொறுமையையும் சாந்தத்தையும் அன்பையும் காட்டுவதன் மூலம் அப்போஸ்தலர் கூறுகிறபடி அவள் அங்கேயே தரித்திருக்க கடவுள் அதன் மூலம் தனது கணவனது இருதயத்தை தன் பக்கமாக திருப்பலாம். கூறுமானால் அவனை ஆண்டவருக்கென ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். எங்களுக்கு வந்த அநேக கடிதங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவருடைய மிகவும் உண்மையான பிள்ளைகள் திருமணத்தினால் தொல்லைகள் எனும் காலவாகில் வசித்து வருகிறார்கள் என்பதை அறிந்து இந்த விஷயத்தை குறித்து விரிவாக பார்த்துள்ளோம். புது சிருஷ்டியின் அடைப்பின் பிரகாரம் இப்போதுள்ள பூலோக வாழ்க்கை சுமூகமான குதூகலம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய ஆண்டவரும் இதை குறித்து ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் விட்டாரே என்று கூறியிருக்கிறார். மத்தேயு 10:36 வசனம் சத்தியத்திற்காக அதிகமான துன்பங்களை அனுபவிக்கும்படி அழைக்கப்படுவதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படக்கூடாது. இது அவர்கள் ஆண்டவருக்கும் அவருடைய வசனத்திற்கும் உண்மையாக இருப்பதையும் மேலும் அவர்களுக்குள் ஆவியின் கிருபைகள் வளரும்படி அவர்கள் கடந்து செல்வது நல்லது என்று அவர் அவர்களுக்கு அனுமதிக்கின்ற அக்னி போன்ற சோதனைகளை சகிக்க ஆர்வமாய் இருப்பதை அது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல அவர்களை ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும்படியாக அவர்களுக்கு வரும் அக்கினி போன்ற சோதனைகளை அவர்களாகவே தெரிந்து கொள்ளக் கூடாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரின் கரங்களில் விட்டுவிட வேண்டும். இருந்த போதிலும் இப்படியாக உபத்திரவப்படுகிறவர்கள் அனைவருக்கும் அவர்கள் போதிய அளவு உபத்திரவத்தை அனுபவித்து தேர்ச்சி பெற்ற பின்னர் அவர்கள் திவ்ய விடுதலைக்காகவும் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறவைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும் வழியை அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமையாகும். இது நம்முடைய ஆண்டவரின் எச்சரிப்புக்கும் உதாரணத்திற்கும் இசைந்திருப்பதை காட்டுகிறது. அவர் கூறுகிறதாவது ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மத்தேயு 10:23 வசனம் 2:13 வசனம் 4:12 வசனம் மற்றும் 12:15 வசனம் மனசாட்சியே இறுதியான பரீட்சை எனும் இறை தலைப்பின் கீழ் காணலாம். இந்த விஷயத்தை குறித்து நாங்கள் கூறுகையில் மனசாட்சி என்ற வார்த்தையை உபயோகிக்கும் போது நாங்கள் என்ன கூற விரும்புகிறோம் என்பதை சொல்லுவது நலமாக இருக்கிறோம். எது உரிமை எது கடமை என்பதை குறித்த உணர்வை நாங்கள் கூறுகிறோம்.
பரிபூரண மனிதன் தன்னுடைய உள் உணர்வினால் எது உரிமை எது கடமை என்பதை உணர்வதற்கு மனசாட்சி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் அது கடந்த 1000 வருட வீழ்ச்சிக்கு பின்னர் நம்முடைய மனுமக்களின் மனசாட்சி தவறான கருத்துக்களால் உண்மைகளை தவறிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்தவனின் மனசாட்சிக்கு அடிப்படையாக இருப்பது தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் ஆகும். அவருடைய சித்தமுமே சரியானது என்று ஏற்றுக்கொள்வதும் திவ்ய சித்தத்திற்கு முழுவதுமாக இதயபூர்வமாக கீழ்ப்படிவதே நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதும் ஆகும். ஆகவே மனசாட்சிக்கு தேவையாய் இருப்பது தேவ வசனம் அளிக்கிற இப்படியான பாடமே ஆகும். இந்த காரணத்திற்காக வளர்ச்சியுற்ற ஒரு சிருஷ்டி தெளிந்த புத்தியின் ஆவியை ஏற்று கிருபையிலும் அறிவிலும் அன்பின் ஆவியிலும் வளரும் அளவுக்கு எது சரி எது தவறு என்று அளவிடும் திறமைக்கு ஏற்ப அவனுடைய உணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான். மனசாட்சிக்கு கீழ்ப்படிவது என்பது ஆண்டவர் தன்னை என்ன செய்ய விரும்புகிறார் என்பதற்கு அவன் கீழ்ப்படிவதும் தான். இந்த விஷயத்தில் அவன் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஆனால் திவ்ய வார்த்தையின் சாட்சியை கவனமாக பார்த்து அதன்படி தீர்மானிக்க வேண்டும். பயத்தையும் அடிமைத்தனத்தின் உணர்வையும் தங்களுடைய மனசாட்சியை ஆக்கிரமிக்க அனுமதித்து அது ஒரு உண்மையான கண்காணிப்பு என்று நினைத்து அதை தவறான வழியில் அனுமதிக்கும் ஜனங்களும் உண்டு. ஆண்டவருடைய ஜனங்கள் செய்ய வேண்டிய சரியான காரியம் தங்களுடைய மனசாட்சியை முறைப்படுத்துவதுதான். அதாவது பொன்னான கற்பனையின்படியும் வேதாகமம் கூறுகின்ற மொத்த அறிவுரைகளின்படியும் எது சரி எது தவறு என்பதை குறித்த அவர்களுடைய மனசாட்சியை வழிநடத்துவது ஆகும். இதனை தொடர்ந்து வரும் அன்னவர்கள் கன்னிகைகள் பிரம்மச்சாரிகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 677 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.